ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். நாம் இப்போ செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் மாதத்தினுடைய பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள்லாம் வருது. முதல்ல அதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு விசேஷமான நாள் அமாவாசையானது வருது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாமவேதத்தினுடைய உபாகர்மா ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது சாமவேதக்காராளுக்கு. 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு எல்லா விதமான விக்னங்களையெல்லாம் போக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது அன்னைக்கு வர்றது. 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஓணம் பண்டிகை. 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாதமானது ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு தான் பௌர்ணமி விரதையும் சேர்ந்து வர்றது. ஏன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான மாதம்னு நம்ம சொல்லுவோம். 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு முன்னோர்களெல்லாம் நம்ம ஆராதிக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாள் ஆரம்பிக்கிறது 15 நாளைக்கு. அதில் 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மகா பரணியும், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகா வியதிபாதமும், 25ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மத்தியாஷ்டமி அப்படிங்கிறதும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அவிதவா நவமியும், 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷமும் வருது. இப்பேற்பட்ட விசேஷமான நாட்களெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வர்றது. இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள், டிரான்சிட் ஆஃப் த பிளானட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ரிஷபராசியில் குருவும், மிதுன ராசியில் செவ்வாயும், சிம்மராசியில் சூரியனும் புதனும், கன்னியாராசியில் கேதுவும் சுக்கரனும், கும்பராசியில் சனியும், மீனராசியில் ராகுவும் இருக்காங்க. ஸோ இதில் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி கன்னியாராசிக்கு சூரியனுடைய பிரவேசமும், செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி துலா ராசிக்கு சுக்கரனுடைய பிரவேசமும், செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி புதன் கன்னியாராசியினுடைய பிரவேசமும் இந்த மாதத்தில் வரப்போகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன நடக்க போகிறது, பொதுவாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். கடகராசி என்பவர்களுக்கு வருவோம். புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம். இந்த கடகராசியில் பிறந்தவாளுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு எடுத்தோம்னாக்கா, இரும்பு சம்பந்தமான தொழில்கள், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், கெமிக்கல், டெக்ஸ்டைல், இதில் உள்ளவாளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல ஒரு டேர்ன் ஓவர் ஆனது கிடைக்கும். இதுவரையும் அவர்களுக்கெல்லாம் நின்று போன இந்த சில அமௌண்ட்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ஸ் எல்லாம் கூட இவருடைய கைக்கு வரக்கூடிய மாதத்தில் இந்த மாதத்தில் கிடைக்கும். எஸ்பெஷலி இந்த 2ஆம் பாதையில் பார்த்தோம்னாக்கா, கொஞ்சம் நின்று போன பழங்கள் கையில் வர்றது, அதிகமான ஆர்டர்ஸ் வர்றது, அதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இந்த சொந்த தொழிலில் உள்ளவாளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் செக்டார், பேங்கிங் செக்டார், ப்ரைவேட் செக்டாரில் வேலை செய்கிற பற்றல அவளுக்கெல்லாம் நம்ம எடுத்தோம்னாக்கா, இந்த மாதத்தில் அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய திருப்தியாக இருக்காது. ஏதாவது சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள், சில காரியங்கள் எடுத்தால் ஏதோ ஒரு விதத்தில் தடங்கல்கள், சில பேப்பர் தேடுவா, அந்த முக்கியமான பேப்பர் கிடைக்காமல் இருக்கும், சில சமயத்தில் சில பேருக்கு மெமோ இஷ்யூ பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாமே இந்த வேலை செய்கிறவாளுக்கு இந்த மாதத்தில் ஏற்படலாம். ஸோ இந்த மாதத்தினுடைய 23ஆம் தேதிக்கு பிறகு அதெல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அதனால் வேலை செய்யும்போது யாரிடமும் வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசணும்னு சொல்ல பார்த்தலாம், அப்படி ஒரு லிமிட்டடாக அளந்து பேசினா ஓரளவுக்கு சில கெட்ட பெயர் இல்லாமல் அதை வந்து அப்படி இந்த வயா மீடியம்னு சொல்ல பார்த்தலாம், ஆப்டிமம் லெவல் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை இவாளுடைய அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டானது அமையும். அதே மாதிரி சில தேவையில்லாத நோட்டீஸுன்னு எப்பாவது தப்பு பண்ணியிருப்பா, அவர் இதற்கும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்குங்கெல்லாம் கூட சில நோட்டீஸ் த்ரூ ஃப்ரம் த கவர்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம், அதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட கொடுக்கும். அதே மாதிரி இந்த லேபர் அன்ரெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லாமல் பார்த்தலாம், இந்த தொழிலாளர்களுடைய அவர்கள் மூலியமாக சில ப்ராப்ளம்ஸ் வர்றது, அல்லது இஎஸ்ஐலேருந்து நோட்டீஸ் வர்றது, அந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்தோம்னாக்கா, இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நிலம், வீடு, வாகனம், அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான
நல்ல காலங்களாக அமையும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் முதல் பாதியில் ஒரு சுமாராக இருக்கும், ரெண்டாவது பாதியெல்லாம் நிறைய அந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சொல்லும் பார்த்தல, அவ கைக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு உண்டான ஃபண்டிங், அதனுடைய அப்ரூவல், அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவாளுக்கு இந்த மாதத்தில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்பெக்குலேஷன் எடுத்தோம்னாக்கா இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஒரு டயத்தில் நல்ல எதிர்பாராத ப்ராஃபிட் கிடைக்கும். எப்படி மேலே போகிறதோ திருப்பியும் டவுன் த எண்ட் அப்படின்பா, அப்படி வரக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துரும். அதனால் ஸ்பெக்குலேஷன் லைனில் இருக்கிறவா இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் ஜாகிரதையாகவும் அதில் பண்ணினாலக்கா ஓரளவுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய அந்த லாஸு சொல்லும் பட்சத்தில் அதை வந்து குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதத்தில் யாராவது ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவாள்லாம் கூட இந்த மாதத்தினுடைய கடைசியில் ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்கு நம்ம வந்தோம்னாக்கா ஏழாம் இடத்துக்கு அந்த குருவினுடைய பார்வையானது இருக்கிறதுனால குடும்பத்தில் நின்று போன திருமணங்கள்னு சொல்லும் பட்சத்தில் அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுக்கும். அது மாதிரி சுப வரையங்கள் அதிகமாக வர்றது, பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, அந்த பணப்புழக்கத்தினால எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடனெல்லாம் நிவர்த்தி ஆகிறது, இதெல்லாமே இந்த கடகராசியில் உள்ளவாளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதத்தில் இருக்கும். எந்த விதமான புது முயற்சிகள் இந்த மாதத்தில் எடுத்தாலும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் 18ஆம் தேதியிலிருந்து ரொம்ப ஒரு முன்னேற்றத்தையும், பிறகு 23ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னமும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது கிடைக்கும். இப்போ குழந்தைகளுக்கு நம்ம வந்தோன்னாக்கா படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இந்த மாதத்தில் நல்ல படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அதே மாதிரி எவ்வளவு குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஞாபக மறதின்னு சொல்ல மத்தல, அப்படி ஞாபக மறதியெல்லாம் இருந்த குழந்தைகளுக்கு அந்த ஞாபக மறதியெல்லாம் ரொம்ப ரொம்ப குறையக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். அதே மாதிரி அவளுக்கும் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம்னு சொல்ல மத்தல அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த படிப்பில் அந்த படிக்கக்கூடிய ஆர்வத்தையும் அந்த மாணவர்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நாம் இதுவரையும் ரொம்ப இது பண்ணோம், ரொம்ப ஒரு ஹை எஃபர்ட் எடுத்து அதுக்குண்டான பலனையும் அந்த மாணவர்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதத்தில் யாராவது வெளிநாட்டினுடைய முயற்சிகள் எடுக்கிறதாக இருந்தால் 18ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய வெளிநாட்டினுடைய முயற்சிகள் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் வியாதிகள்னு நம்ம எடுத்தோம்னாக்கா பெரிய வியாதிகள்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடையாது. எப்பேற்பட்ட மருந்துகள்லாம் யாரெல்லாம் இந்த கடகராசிக்கார சாப்பிட்டுன்னு இருக்காலும் அந்த வியாதிகளுடைய குவாண்டம் ஆஃப் மெடிசன் சொல்லமத்தில் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறையக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் வித் ரெஸ்பெக்ட் நம்ம டிசீஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் நல்ல நேரம். இந்த 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கடல் கடந்து சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னு சொல்ல மத்தில அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு சில பேருக்கு தன்னுடைய குடும்பத்தில் சில பிரார்த்தனைகளை செய்ய முடியாமல் ஏதோ ஒரு காரணம் தட்டின்னு இருக்கோம், அந்த மாதிரி ஆலய தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அது மாதிரி நிறைவேற்ற முடியாமல் இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனைகள், அது எல்லாமே இந்த மாதத்தில் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம்னு நாம் சொல்லலாம். இந்த 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் செக்டாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது இந்த மாதம் பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுறது அதெல்லாம் பார்த்தாலங்க அந்த ப்ராசஸிங்லாம் ரொம்ப குயிக்கன், ரொம்ப டிலே இல்லாமல் அந்த ப்ராசஸிங்லாம் சீக்கிரமாக இவர்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இதில் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த கெமிக்கல் ரிலேட்டட் இருக்க பார்த்தலாம், இந்த கெமிக்கல் ரிலேட்டடில் இருக்கிறவாளும் அதே மாதிரி இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டில் ட்ரேடிங் லைனில் உள்ளவா இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா சில பிரச்சனைகள் அது மூலியமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கும். இந்த 2ஆம் இடத்தில் சூரியன் இந்த முதல் பாதையில் இருக்கிறதுனால சில கண்ணுக்கோ அல்லது தலைவலிகள் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது கொடுக்கும். 18ஆம் தேதிக்கு பிறகு அந்த உடல் உபாதைகளும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி நார்மல்னு நம்ம சொல்லும் பட்சத்தில் அந்த லெவலில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய பொதுவான ஒரு பலாபலன்களை, ஒரு நல்லது கெடுதல் ரெண்டையுமே நாம் பார்த்தோம். ஸோ நம்மளுடைய ஹியூமன் நேச்சர், நல்லது வரும்போது நமக்கு சந்தோஷத்தையும்
ஒரு கெடுதல்னு வரும்போது நமக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும். திஸ் இஸ் ஹியூமன் நேச்சர். ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம். ஸோ நீங்களெல்லாம் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துன்னு போய், அது வந்து எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதத்தில் இந்த நமக்கு அனுகூலமாக இருக்கா, ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கலாமா, இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டி நீங்கள் காமிச்சிட்டு ஒரு முடிவு எடுத்தோம்னா, அந்த முடிவு எல்லாமே வாழ்க்கைலாம் ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஆண்டவன் வந்து கொடுப்பார். அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் கேட்டானாக்கா, எல்லாருமே இந்த பெரியவாளை நினைக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படிங்கிற அந்த 15 நாள் வர்றது. ஸோ யாரெல்லாம் இந்த பெரியவாளுக்கு திதி கொடுக்கறதுன்னு சொல்லுவார். மிச்ச நேரத்தில் சில சமயத்தில் இவர் கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி விட்டு போனதாக இருந்தாலும், நடக்க முடியாமல் இருந்திருந்தால் கூட, அதை எல்லாத்துமே இந்த 15 நாள் மகாலய பட்சம்னு சொல்கிற மத்தில அந்த காலகட்டத்தில் பண்ணினால் அந்த பித்தர்களுடைய, எப்பேர் சிலவே சொல்வா பித்தர்கள் சாபம் இருக்கு அப்படின்பா, அந்த மாதிரி பித்தர்கள் சாபங்கள் எல்லாமே விலகி அந்த மூதாதனுடைய ஆசீர்வாதமானது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்பேற்பட்ட மகாலய பட்சம் வருது. அதனால் எல்லாருமே அந்த முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த முன்னோர் கடன்னு சொல்லுவா பார்த்தா, அதுவும் ஒரு கடன்னு தான் சொல்வா, அதை நிச்சயமாக பண்ணினா நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். அதை விட இன்னொன்று என்னன்னு பார்த்தனாக்கம், எல்லா விதமான கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னு பார்த்தல, அதுக்கு தான் விநாயகர். அப்பேற்பட்ட ஒரு விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வர்றதுனால, விநாயகனுடைய வழிபாடை முடிச்சுண்டு அடுத்தது பெரியவானுடைய ஆசீர்வாதத்தையும் இவன் எடுத்துனாக்கம், எந்த விதமான கஷ்டங்கள் வரலாம், ஷோ வராமல் போகாது. அந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை அந்த கிரகங்கள் இவர்கள் மூலியமாக எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி அதையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும். நம்ம சொல்லும் பத்தில் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியானது கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே இந்த சேனலில் பார்த்து எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் அடையிறதுக்கு நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய ஸ்ரீ பாலகுருநாதன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.